பசியோடு வாடிக்கொண்டிருந்த காசா மக்கள் ஒரு நேர உணவு கிடைத்து விடாதா என்று சொல்லி காசாவில் இருக்கின்ற அல் குவைத் ரவுண்டனாவை நோக்கி போகும்போது அவர்களை நோக்கி இஸ்ரேலோட இராணுவம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கான வீடியோஸ் மற்றும் இதற்கான செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியானது பழைய செய்தி கிடையாது. ஏற்கனவே காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு வந்த ரக்கை நோக்கி மக்கள் ஒன்று திரண்டபோது அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலோட இராணுவம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருந்தார்கள். இதற்கு பல உலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். பிரான்சோட பிரசிடன்ட் இஸ்ரேல் இப்படி செய்தது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இதற்கு நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். சர்வதேச நீதி மற்றும் சர்வதேச சட்டத்தை ஃபாலோ பண்ணுவதற்கான கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இதை நேரத்தில் சவுதி அரேபியா தரப்பில் இருந்து இஸ்ரேல் செய்தது கண்டிக்கத்தக்கது. இதற்கு சர்வதேச அமைப்புகள் கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கையையும் இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி இந்த விஷயத்தில் உலக நாடுகள் இஸ்ர
அதிகாரிகள் அதனையும் செய்திருந்தார்கள். ஆகவே அமெரிக்காவானது காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் மேலே இருக்கிற அக்கறையால் காசா பகுதிக்கு மனதாபிமான உதவிகளை கொடுக்கல. இஸ்ரேலை பாதுகாக்கணும், இஸ்ரேல் செய்த தவறில் இருந்து உலக நாடுகளோட கவனத்தை திசை திருப்பணும் என்றதுக்காண்டுத்தான் காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனதாபிமான உதவிகளை ஏற்றோம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இப்போது மறுபடியும் இஸ்ரேலோட இராணுவம் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் உணவுக்காண்டி ஓடி வரும்போது அவர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்தும் இஸ்ரேல் மறுபடியும் மக்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருப்பதை வச்சு இஸ்ரேல் உலக நாடுகளோட கண்டனத்தை காதல கூட வாங்கியது என்பது தெளிவாக தெரியுது. சரி, இதற்கு பிறகு உலக நாடுகள் என்ன செய்வார்கள்? மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தான் தெரிவிப்பார்கள். இதனால் மறுபடியும் இஸ்ரேலோட இராணுவம் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டை நடத்தத்தான் போகிறார்கள். இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை முன்வைக்கிறதால எதுவும் மாறப்போறதில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் உலக நாடுகள் என்ன செய்வார்கள்? இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள். வெறும் கண்டனத்தை மட்டும்தான் முன்வைப்பார்கள். இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறபடியால் தான் இஸ்ரேல் அதனை காதல வாங்காமல் மறுபடியும் செய்த தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதி மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டை இஸ்ரேலோட மனித மிருகங்களாக இருக்கிற இஸ்ரேலோட இராணுவமானது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை முன்வைக்கிறதால இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடையை போட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியும். இப்போது இஸ்ரேல் செய்த கொடூரத்தை அமெரிக்கா எப்படி மூடி மறைக்கப் போகிறார்கள் என்ற கேள்விதான் பலருக்கு எழும்பி இருக்கு. ஏனென்றால் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான தாக்குதலை வெளிப்படையாக செய்யும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவது உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோட பெயரை நாசமாக்கி கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும். என்னதான் அமெரிக்காவோட பெயரானது நாசமானாலும் தொடர்ந்து இஸ்ரேலை காப்பாற்ற நடவடிக்கைகளையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற நடவடிக்கையில தான் அமெரிக்கா ஈடுபட போகிறார்கள். இப்படி மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வது எப்படி பெரிய ஒரு கொடூரம். இப்பவும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாட்டி தொடர்ந்து இஸ்ரேலோட இராணுவம் மக்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யத்தான் போகிறார்கள். இதில் இருந்து ஒரு விஷயமானது தெளிவாக தெரியுது. உலக நாடுகள் இதனை வேடிக்கை பார்க்க பார்க்க பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலோட இராணுவமானது கொன்று குவிக்கத்தான் போகிறார்கள். இப்படியே தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் முழுமையான பாலஸ்தீன மக்களையும் இஸ்ரேலோட இராணுவமானது இனப்படுகொலை செய்து விடுவார்கள். ஆகவே இப்போதே செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு இஸ்ரேலை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாட்டி இதுதான் பாலஸ்தீன மக்களோட முடிவாக இருக்கும். அதனை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தார்கள் என்ற ஒரு பெயரை உலக நாடுகள் சம்பாதிக்க வேண்டியும் இருக்கும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இராணுவத்தில் இணைந்து போரில் பங்கு பெற்றோனும் என்ற அறிவித்தலை நெத்தன்யாங் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதற்கு இஸ்ரேலில் இருக்கின்ற தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டங்கள் அனைத்துமே வைலன்ஸான முறையில் அடக்கப்பட ஆரம்பித்த உடனே இஸ்ரேலில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் அனைவருமே பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்று பார்த்துமென்றால் கிடையாது. ஒரு சில யூதர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சில யூதர்கள் இராணுவத்தில் இணைந்து போராடுவதற்கு தயாராக இல்லை. இப்படி இஸ்ரேலில் இருக்கிற சில யூதர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலோட நெத்தன்யாகு அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியாகத்தான் இஸ்ரேலில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை இராணுவத்தில் இணைய சொல்லி கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதில் இருந்து ஒரு விஷயமானது தெளிவாக தெரியுது. இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் பல பிரிவுகளாக பிரிய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இஸ்ரேல் செய்வது சரி என்று சொல்லி இஸ்ரேலோட
நெத்தன்ஜாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு தரப்பினரும், அதே நேரத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர சொல்லுகின்ற ஒரு இன்னொரு தரப்பினரும், அதே நேரத்தில் இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் என்று இஸ்ரேலில் இருக்கிற மக்களை பல பிரிவுகளாக பிரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலோட நெத்தன்ஜாங்க அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களையும் மிகப்பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்த போது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதற்கு நெத்தன்ஜாங்க அவர்கள் எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட போறார் என்பதை வைப்பணித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நெத்தன்ஜாங்க அவர்கள் தன்னை எதிர்க்கின்ற நபர்களை வலுக்கட்டாயமாக வைலன்ஸை பயன்படுத்தி அடுக்குவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஆத்தரஸ் யூதர்களாக இருக்கட்டும், அல்லது இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லுகின்ற யூதர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே வலுக்கட்டாயமாக வைலன்ஸான முறையில் அடக்கப்படுவார்கள் என்பதும் உண்மையாக இருக்கு. அதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. துருக்கியோட அமைச்சரவை மீட்டிங்கானது முடிவடைந்த பிறகு துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்கள் துருக்கி காசா மற்றும் பாலஸ்தீனத்துக்கு தேவையான தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கோம், இதனை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லியிருக்கார். இல்லை, எனக்கு புரியல, நீங்கள் அப்படி என்ன உதவிகளை செய்தீர்கள்? இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்கிறார்கள், போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் என்ற கருத்தை மட்டும்தான் தெரிவிச்சீங்கள், மற்றும்படி நீங்கள் எதனையுமே செய்யல. இப்படி இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று தெரிஞ்சுமே இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கு தேவையான காய்கறிகளை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் முதலாவது இடத்துல துருக்கி தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான கச்சா எண்ணெய்களையும் துருக்கியானது இப்போதும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாலஸ்தீன மக்கள் மீது உங்களுக்கு அக்கறையானது இருந்து பாலஸ்தீனத்துக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் என்று நீங்கள் நினைச்சிருந்தால் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகள் அனைத்தையுமே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த போதே முடிவுக்கு கொண்டு வந்திருப்பீர்கள். உடனே இஸ்ரேலுடனான உறவுகள் அனைத்தையுமே துண்டித்திருப்பீர்கள். ஆனால் இப்போ வரையுமே இஸ்ரேலோட வர்த்தக உறவுகளை நீங்கள் பேணிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இதில் இருந்தே உங்களுடைய உதவிகள் எப்படி இருக்கு என்பது தெளிவாக தெரியுது. ஏன் இப்படி நீங்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு தெரியல. இப்படி நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் என்று நினைச்சிருந்தால், உண்மையாகவே நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டை கொடுத்திருந்தால் இஸ்ரேல் உடனான அனைத்து உறவுகளையும் நீங்கள் துண்டித்திருப்பீர்கள். இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டிருப்பீர்கள். ஆனால் அதனைத்தையுமே செய்யாமல் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றோம் என்று தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏடன் வளைகுடா வழியாக போய்கொண்டிருந்த இஸ்ரேலோட சரக்கு கப்பல் மீது மிசைலை பயன்படுத்தி கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் அந்த கப்பலில் தீ விபத்தானது ஏற்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரையுமே எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்ற செய்தியிலும் வெளியே வந்து கொண்டு இருக்கு. இந்த கப்பலானது இஸ்ரேலோட சிம் கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் இருந்து இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை நிறுத்தும் வரையுமே செங்கடல் வழியாகவும் ஏடன் வளைகுடா வழியாகவும் போகின்ற இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்வோம் என்று கடுமையான எச்சரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அப்படி எச்சரிக்கையை முன்வைக்கிறது மட்டுமில்லாமல் பல கப்பல்கள் மீது தாக்குதலையும் செய்ய ஆரம்பித்து செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படி கவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல்கள் மீது தாக்குதலை செய்கிறார்கள் என்று தெரிஞ்சுமே அதுக்கு பிறகு இஸ்ரேலானது இந்த செங்கட கப்பப்பாதை வழியாக தன்னுடைய சரக்கு கப்பலை அனுப்பியது இஸ்ரேலோட முட்டாத்தனமாக பார்க்கப்படுகின்றது. இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாடு, இந்த உலகத்தினுடைய நாட்டாமை என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அமெரிக்காவோட கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் அசட்டாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை தடுக்க முடியாமல் அமெரிக்காவானது திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிறது தான் இஸ்ரேலானது தங்களுடைய கப்பலை அனுப்பினால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் சும்மா இருப்பார்களா? அதுதான் அந்த கப்பல் மீது சம்பவத்தை கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, பார்க்கலாம் இதற்கு இஸ்ரேல் எப்படி பதிலடியை கொடுக்க போறார்கள், எப்படி ரியாக்ட் பண்ண போறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் என்னதான் நினைச்சாலும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை கொண்டு கவுதி கிளர்ச்சியாளர்களை இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் நான் இதனை சொல்றேன் என்றால், அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஒன்றாக இணைந்து கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தல. இப்படி இருக்கையில் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டால் மட்டும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நிறுத்தி விடுவார்களா? கட்டாயம் நிறுத்த மாட்டார்கள். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அமைதியாக இருப்பது பாலஸ்தீன மக்கள் பட்டினியாக கிடப்பதற்கும் பாலஸ்தீன மக்களை கொள்வதற்குமான லைசன்ஸை வழங்குற மாதிரி இருக்கு என்று ஐநாவுக்கான ஈரானோட பிரதிநிதி சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு எதிரான கேள்விகளை கேட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பது இஸ்ரேல் இதனை தொடர்ந்து செய்வதற்கு அனுமதியை கொடுக்கிற மாதிரியே இருக்கு. இதனை ரஷ்யா செய்திருந்தால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சும்மா இருந்திருப்பார்களா? உடனே ரஷ்யா போர்க்குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யாவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கையும் ரஷ்யாக்கு எதிரான தீர்மானத்தையும் கொண்டு வர நடவடிக்கையில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஈடுபட்டிருப்பார்கள். ரஷ்யாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாவை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்துகிற நடவடிக்கையில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் இப்போது இந்த குற்றங்கள் அனைத்தையுமே இஸ்ரேல் செய்கின்றபடியாக தான் யூஎன் செக்யூரிட்டி
நீதிபதி கவுன்சிலானது இதனை கண்ணும் காணாத மாதிரியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நீதிமற்ற நியாயமானது யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள், யார்கிட்ட பவர் இருக்கு என்பதை வச்சுத்தான் தீர்மானிக்கப்படும் என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகிறபடியால் இஸ்ரேல் என்ன குற்றங்களை செய்தாலும் அதனை குற்றங்களாக பார்க்கப்படுவது கிடையாது. அதுவே ரஷ்யா குற்றங்களை செய்திருந்தாலும், சின்ன குற்றத்தை செய்தாலும், அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறபடியால் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆகவே இதில் இருந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உக்ரைன் கிரிமியா பாலத்தை தாக்கி அளிப்பதற்காண்டி அதிக நடவடிக்கைகள் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன்படி கேட்ச் பகுதிக்கு அருகில் உக்ரைன் ட்ரோன்களை அதிகமாக லான்ச் பண்ணி தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெடிப்பு சத்தமானது கேட்டிருக்கின்ற செய்தியும் உக்ரைன் தரப்பிலிருந்து வெளியே வருது. இதே நேரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்து உக்ரைன் லான்ச் பண்ணி அனைத்து ட்ரோன்களையும் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் சுட்டு வீழ்த்தி இருக்கும் என்ற செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவமானது இடம்பெறும் போது கிரிமியா பாலமானது மூடப்பட்டிருக்கு. சரி, 2 நாளைக்கு முன்னந்தான், அதாவது 3 நாளைக்கு முன்னந்தான் ஜெர்மனி தரப்பிலிருந்து ஒரு ஓடியோவானது கசிந்திருந்தது. அந்த ஓடியோவில் ஜெர்மனியானது இந்த ரஷ்யாவின் கிரிமியாவை இணைக்கின்ற பாலத்தை தாக்கி அளிப்பதற்கான பிளானை போட்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது இந்த கிரிமியா பாலத்துக்கு அருகில் தாக்குதலானது இடம்பெற்றிருக்கின்றபடியால் ஜெர்மனி பிளான் பண்ணிய மாதிரி இந்த கிரிமியா பாலத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியானது பலருக்கும் எழும்ப ஆரம்பித்திருக்கு. இப்படி ஜெர்மனியானது இந்த ரஷ்யாவின் கிரிமியாவை இணைக்கின்ற பாலத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் இதற்கு ரஷ்யா எப்படியான பதிலடியை கொடுப்பார்கள் என்று பார்த்தால் ஜெர்மனிக்கு எதிரான போரை ரஷ்யாவானது ஆரம்பிப்பார்கள். இது நாட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாறும். அப்படி ரஷ்யா ஜெர்மனிக்கு எதிரான தாக்குதலை கொள்ளாட்டி ஜெர்மனிக்கு எதிரான கடுமையான கண்ணெடுத்தை முன்வைச்சு ரஷ்யா அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையுமே ஜெர்மனிக்கு எதிரான கண்ணெடுத்தை ரஷ்யாவானது முன்வைத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி மட்டும் ரஷ்யா செய்தார்கள் என்றால் ரஷ்யா செய்த மிகப்பெரிய ஒரு தவறாக இது இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இப்போது ஜெர்மனி ரஷ்யாவின் கிரிமியா முனைக்கின்ற பாலத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால், ரஷ்யா ஜெர்மனிக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள் என்றால் அது ஜெர்மனிக்கு அட்வான்டேஜாக மாறிவிடும். அது நேட்டோ நாடுகளுக்கு அட்வான்டேஜாக மாறிவிடும். இதற்கு பிறகு ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்கின்ற பகுதியில் மீது நேட்டோ நாடுகள் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏன், ரஷ்யா இல்லைக்கே நேட்டோ நாடுகள் அட்வான்டேஜ் எடுத்து தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆகவே ரஷ்யாவின் கிரிமியா மணிக்கின்ற பாலத்தின் மீது ஜெர்மனி தாக்குதலை நடத்தினால் அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஜெர்மனிக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா செய்யணும். அப்படி ரஷ்யா செய்யாமல் தயங்கி நின்றார்கள் என்றால் அது நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அட்வான்டேஜாக போய்விடும். இதனால தான் நான் சொல்கிறேன், இப்படி ரஷ்யா ஜெர்மனிக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் அது ரஷ்யா எடுத்த மிகப்பெரிய ஒரு தவறான முடிவாக மாறிவிடும். இப்போ வரையுமே உக்ரைன் தான் ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள், அதனை ரஷ்யாவானது வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்ற செய்திகள் மட்டும்தான் வெளியே வந்து கொண்டு இருக்கு. அதனையும் மீறி இந்த கிரிமியா பாலத்தின் மீது தாக்குதல் இடம்பெற்று கிரிமியா பாலமானது குலாப்ஸ் ஆகிட்டது என்றால் அதுக்கு பிறகுதான் அதனை யார் செய்தார்கள் என்பதை ஆராய்ந்து ரஷ்யா தரப்பிலிருந்து ஒப்பீசலான செய்திகளை வெளியே விடுவார்கள். இப்போ வரையுமே இந்த கிரிமியா பாலத்துக்கு எந்தோடு செய்தவுமே இப்படையில ஐரோப்பியன் கமிஷன் ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஆயுத இண்டஸ்ட்ரியை மேம்படுத்துவதற்கான வழிகளை முன்மொழிந்திருக்கிறார்கள். இது ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரத்தை வார எக்கனமி மூட்டாக மாற்றிவிடும் என்று ராய்டர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமானது நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருந்தார்கள். ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு தடையை போட்டிருந்தார்கள். இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமானது பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதிகளை தடை பண்ணியபடியால் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்க ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அருகில் தான் ரஷ்யா இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவிட்ட இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறதால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நிறைய செலவுகள் ஏற்படாது. ஆனால் இந்த போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதி ஐரோப்பிய ஒன்றியமானது பொருளாதார தடைகளை போட்டபடியால் அதுக்கு மேட்ரிடாக வேறு வேறு நாடுகள்கிட்ட இருந்து ஐரோப்பிய ஒன்றியமானது பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டி இருந்தது. இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிக செலவுகளை ஏற்படுத்தி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்திருக்கு. இதே நேரத்தில் நாங்கள் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் ரஷ்யாவோட பொருளாதாரமானது தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தான் போய்கொண்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலக நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டும் ரஷ்யாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி எழுதியுமே ஏற்படையில. ஏனென்றால் ரஷ்யாவானது தற்சார்பு அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிளாக் மார்க்கெட்டை பயன்படுத்தி தங்களுடைய வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் தான் ஐரோப்பிய ஒன்றியமானது தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் என்றதுக்காண்டி ஆயுத உற்பத்தியில் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்க பிளான் போட்டிருக்கிறார்கள். இப்படி ஐரோப்பிய ஒன்றியமானது ஆயுதங்களை அதிகளவாக உற்பத்தி செய்யும் போது அதனை விற்பனை செய்வதற்காண்டி, அதாவது உற்பத்தி செய்த ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காண்டி உலகத்தில் புதிய புதிய பொருட்களை ஆரம்பிப்பார்கள். எப்படி அமெரிக்கா தாங்கள் உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களை விற்பனை செய்யணும் என்றதுக்காண்டி மற்ற நாடுகளில் பொருட்களை ஆரம்பிக்கிறார்களோ, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளில் போர்களை ஆரம்பிக்கிறார்களோ, அதே மாதிரியே ஐரோப்பிய ஒன்றியமும் இப்போது கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் அதிகளவான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் போது வேறு வேறு நாடுகளில் போர்களை ஆரம்பிப்பார்கள்.
அது ரஷ்யாவுக்கு எதிரான போராக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த போர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இவ்வளவு நாளும் அமெரிக்கா செய்ததை இப்போது ஐரோப்பிய யூனியன் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான புரோக்சி வாரில் மேற்குலக நாடுகளால் வெற்றி பெற முடியாது. இந்த உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது மட்டும்தான் என்று ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் இதனை இந்த போரானது ஆரம்பித்ததில் இருந்தே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கார். என்னதான் ஹங்கேரியானது நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராகி இருந்தாலும் தொடர்ந்து மேற்குலக நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களையும் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களையும் தான் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை சொல்லணுமென்றால் ஹங்கேரியானது மேற்குலக நாடுகளோட புரோக்சி வாரில் தலையிடாமல் இருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான மேற்குலக நாடுகளோட புரோக்சி வாரில் ஹங்கேரியானது தலையிடாமல் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஹங்கேரியானது இப்படி சொல்லியிருந்தாலும் மேற்குலக நாடுகள் எப்படியாவது உக்ரைனை வெற்றி பெற வச்சே ஆகணும் என்றதுக்காண்டி உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போது உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியாலும் ரஷ்யா தொடர்ந்து வெற்றி பெறுகின்றபடியாலும் நேட்டோவோட படிகளானது உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என்ற கதையை அடித்துவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். வேறொன்றும் சரியாது, இந்த புரோக்சி வாரில் மேற்குலக நாடுகள் வெற்றி பெற்றே ஆகணும், ரஷ்யாவை தோக்கடித்தே ஆகணும். இதனால தான் ரஷ்யாவுக்கு எதிரான இப்போது சைக்காலஜி வாரி நேட்டோ நாடுகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் உக்ரைனால் முன்னேற்றங்களை அடைய முடியல, இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யா தொடர்ந்து வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை மேற்குலக நாடுகளால் தொடர்ந்து கொடுக்க முடியல. இதனால தான் நேட்டோவை இந்த போருக்கு உள்ள கொண்டு வர நேட்டோ நாடுகள் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவை பயமுறுத்தின நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவானது பயந்த மாதிரி தெரியல. என்னதான் நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற நடவடிக்கையில் தான் ரஷ்யாவானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.